திருச்சியில் மோடி கூட்டத்தில் கூச்சலிட்ட பிஜேபியினர் ஸ்டாலின் செய்த தரமான சம்பவம் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்க இன்று காலை பத்து மணிக்கு விமானம் மூலம் பிரதமர் மோடி திருச்சி வந்தடைந்தார் திருச்சி விமான நிலையத்தில் அவருக்கு ஆளும் கட்சியினர் பிஜேபியினர் பொதுமக்கள் உட்பட பல்வேறு தரப்பினர் இணைந்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற முப்பத்தி எட்டாவது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று மாணவ மாணவியருக்கு பட்டங்களை வழங்கினார் இந்த பட்டமளிப்பு விழாவில் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் தரவரிசையில் இடம்பெற்ற இருநூற்று முப்பத்தி ஆறு மாணவர்கள் மற்றும் ஆயிரத்து இருநூற்றி எழுபத்தி ரெண்டு முனைவர் பட்ட மாணவர்கள் என மாணவ மாணவியருக்கு பட்டம் வழங்கப்பட்டுள்ளது விழாவில் கவர்னர் ஆர் என் ரவி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமைச்சர் ராஜகண்ணப்பன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இந்த பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் மோடி பேசும்போது எனது மாணவ குடும்பமே என்று தமிழில் பேச ஆரம்பித்தார் மேலும் இந்த ஆண்டின் முதல் அரசு நிகழ்ச்சியாக தமிழகத்திற்கு வந்துள்ளேன் என்றும் பேசினார் பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா எனக்கு மிகவும் சிறப்பானது என்றும் தெரிவித்தார் உங்களை போன்ற துடிப்பான இளைஞர்களுடன் மற்றும் அழகிய மாநிலமான தமிழ்நாட்டில் இருப்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது பட்டம் பெற்ற மாணவ மாணவிகள் மற்றும் அவரது பெற்றோருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பண்டைய காலத்திலேயே காஞ்சி மதுரை போன்ற நகரங்கள் கல்வியில் சிறந்து விளங்கின பாரதிதாசன் பல்கலைக்கழக கத்திற்கு வரும் முதல் பிரதமர் என்பதில் நான் பெருமை கொள்கிறேன் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் காந்தி அண்ணாமலை செட்டியார் போன்ற மாபெரும் தலைவர்கள் பல்கலைக்கழகங்களை தொடங்கியிருக்கிறார்கள் பல்கலைக்கழகங்கள் எப்போதெல்லாம் சிறந்து விளங்குகிறதோ அப்போதெல்லாம் நாடு வளர்ச்சி அடையும் இந்த பட்டமளிப்பு விழா உடை அணிந்திருந்தால் உங்களை தெரியாதவர்கள் கூட உங்களுக்கு மரியாதை கொடுப்பார்கள் நீங்கள் பயின்ற கல்வி உங்கள் கிராமத்து விவசாயிகளுக்கு உதவும்படி அமைய வேண்டும் கல்வி என்பது அறிவோடு சகோதரத்துவத்தையும் வளர்க்க வேண்டும் மொழியையும் வரலாற்றையும் படிக்கும்போது கலாச்சாரம் வலுப்படும் உலக செய்வோம் என்ற பாரதிதாசனின் பொன்மொழிக்கேற்ப ஏழை நோக்கி பயணிப்போம் இதுவரை இல்லாத அளவிற்கு இந்தியாவின் திறமையை நமது இளைஞர்கள் உலகிற்கு பறைசாற்றுகிறார்கள் அனைத்து மாணவர்களுக்கும் எதிர்காலம் சிறக்க வாழ்த்துக்கள் நன்றி என அழகு தமிழில் உரையை நிறைவு செய்தார் அவரை தொடர்ந்து மாணவர்கள் மத்தியில் பேசிய ஸ்டாலின் அவர்கள் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று திராவிட கொள்கையை தமிழ் மண்ணில் முழங்கிய புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் பெயரில் அமைந்த இந்த பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சியே பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி என்றும் இந்தியாவில் உயர்கல்வியில் சிறந்த மாநிலம் தமிழகம் கல்வியில் எந்த பட்டியல் எடுத்தாலும் அது தமிழகத்தில் கல்வி நிலையங்கள் தான் முதலிடத்தில் இருக்கும் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நீதி கட்சியில் போடப்பட்ட விதையே இன்று தமிழகம் கல்வியில் சிறந்து விளங்க காரணம் தான் படிக்க வேண்டும் என்ற நிலையை மாற்றி அனைவரும் கல்வி கற்கலாம் என்ற சமத்துவத்தையை சமூகத்தில் பற்றவைத்த தீப்பொறியே திராவிட மாடலாகும் என்று உரையை முடித்துக் கொண்டார் பின்னர் பட்டம் பெற்ற மாணவர்களுடன் பல்கலைக்கழக பேராசிரியர்களுடனும் பிரதமர் மோடி கவர்னர் ஆர் என் ரவி மற்றும் முதல்வர் மு ஸ்டாலின் ஆகியோர் புகைப்படம் எடுத்துக் இதனையடுத்து திருச்சியில் நடந்த பொது நிகழ்ச்சியில் திருச்சி சர்வதேச விமான நிலையத்தின் புதிய முனைய கட்டிடத்தை திறந்து வைத்தார் மேலும் தென் மாவட்டங்களை இணைக்கும் சுமார் இருநூற்று கிலோமீட்டர் இணைப்பு சாலை உள்ளிட்ட பல்வேறு ரயில்வே திட்டங்களையும் நானூறு கோடி ரூபாய் செலவில் கல்பாக்கம் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் விரைவு எரிபொருள் மறுசுழற்சி உலையும் கிருஷ்ணகிரி முதல் கோயம்புத்தூர் வரை முன்னூற்று இருபத்தி மூன்று கிலோமீட்டர் இயற்கை எரிவாயு குழாய் அமைக்கும் திட்டங்களுக்கும் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் இந்த திட்டங்கள் அனைத்தும் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்றும் பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் கிட்டத்தட்ட ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி எனது தமிழ் குடும்பமே என உச்சரித்துவிட்டு இந்தியில் தனது உரையை தொடங்கினார் அந்த உரையில் முக்கிய அம்சமாக சமீபத்தில் மரணமடைந்த தேமுதிக தலைவரும் பிரபல நடிகருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியது அனைவரையும் நிகழ்ச்சியடைய செய்தது அதில் தமிழகத்தில் பலருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் கடைசி சில வாரங்கள் கடினமானவையாக இருந்தன கனமழை காரணமாக சிலரை நாம் இழந்திருந்தோம் சொத்துக்களும் கணிசமான அளவில் சேதமடைந்தன இவ்வளவு நெருக்கடிகளை எதிர்கொண்ட குடும்பங்களின் நிலை எனக்குள் கடும் பாதிப்பை ஏற்படுத்தியது இந்த நெருக்கடியான சூழலில் மத்திய அரசு தமிழக மக்களுக்கு துணையாக நிற்கிறது இந்த பாதிப்பிலிருந்து மக்கள் மீள அனைத்து ஆதரவையும் மாநில அரசிற்கு நாங்கள் அளித்து வருகிறோம் சில நாட்களுக்கு முன்பாக கேப்டன் விஜயகாந்த் இழந்திருக்கிறோம் அவர் சினிமா உலகில் மட்டுமல்ல அரசியல் வாழ்க்கையிலும் அவர் கேப்டனாக இருந்திருக்கிறார் அவர் மக்களின் இதயங்களை கொள்ளை கொண்டிருக்கிறார் ஒரு அரசியல்வாதி என்கிற நிலையில் அனைத்திற்கும் மேலாக அவர் தேசிய நலனுக்காக முன்னுரிமை அளித்து வந்திருக்கிறார் அவருக்கு நான் எனது அஞ்சலிகளை காணிக்கையாக்குகின்றேன் இன்று தமிழகத்தின் மேலும் ஒரு மைந்தனான எம் எஸ் சுவாமிநாதனையும் நான் நினைவு கூறுகிறேன் அவர் நமது நாட்டின் உணவு பாதுகாப்புக்காக முக்கியமான பங்களிப்பை கொடுத்திருக்கிறார் கடந்த ஆண்டில் அவரையும் நாம் இழந்திருக்கிறோம் என்று கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஜோதிர் ஆதித்ய சிந்தியா அவர்கள் திருச்சியின் வரலாறை பற்றி புகழ்ந்து பேசினார் அவரை தொடர்ந்து பேசிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மோடியின் கனவு திட்டங்களை வரிசைப்படுத்தி பேசி தொண்டர்களை உற்சாகப்படுத்தினார் நிகழ்ச்சியின் இறுதியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசுவதற்காக எழுந்தபோது பாஜக தொண்டர்கள் விடாமல் தொடர்ச்சியாக மோடி மோடி என்றும் ஜெய் ஸ்ரீராம் என்றும் எழுப்பிய கோஷங்கள் விண்ணை பிழந்தன Valverde. இது எதையுமே காதில் வாங்காமல் பதிலுக்கு மோடியை மேடையில் வைத்துக்கொண்டே கொண்டே முதல்வர் ஸ்டாலின் திராவிட மாடல் பற்றி வகுப்பெடுத்ததும் ஒன்றிய அமைச்சர் என வழக்கம்போல பாஜகவினரை உசுப்பேத்திய சம்பவங்களும் அரங்கேறின எப்பொழுது மோடி தமிழகம் வந்தாலும் ட்விட்டரில் திமுகவினர் கோபேக் மோடி என்று ட்ரெண்ட் செய்வதும் அதற்கு பதிலடியாக பிஜேபியினர் நாங்களும் சளைச்சவங்க கிடையாது என்பதற்காக வணக்க மோடி என்ற ஹேஷ்டேக்கையும் போட்டியாக ட்ரன் செய்தனர்